அருமை சகோதரர் திருமாவளவன் அவர்கள் பொதுவாகத்தான் மதுவை தமிழகத்திலிருந்து துடைத்து எரியப்பட வேண்டும் என்ற கொள்கையின் அடிப்படையில் அழைப்பு கொடுத்திருக்கார்கள். எங்களுடைய தலைமை கழக நிர்வாகிகள் கலந்து பேசி நாங்கள் முடிவெடுப்போம். ஸ்பெசிஃபிக்காக யாரையும் கூப்பிடல, அவர் பொதுவாக தானே சொல்லியிருக்காரு. ஒத்த கருத்துடையவர்கள் வரலாம் என்று ஆதரவு தெரிவிக்கலாம் சொல்லியிருக்கிறார். பொதுவாகவே வந்து பள்ளிகளில் எந்தவித ஜாதி மதங்களுக்கு அங்கு இடம் கொடுக்கக்கூடாது என்பதுதான் நீதியாக இருக்கிறது. அது யார் போய் மாணவர்களுடைய இளம் பிஞ்சுகளுடைய மனதில் விசைவதையை விதைத்தால் அதை தடுத்து நிறுத்த வேண்டும். அந்த வகையில் தீவிர விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர் என்ன பேசினார் என்பதை விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள். விசாரணை முடிவில் பெரியவர் உதயகுமாருக்கு நான் என்றுமே பதில் சொல்லுவதில்லை என்ற கொள்கை முடிவில் இருக்கிறேன். எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணாதிரா முன்னேற்ற கழகத்தை உரிமை மீட்பு குழுவினுடைய தொண்டர்களுடைய உரிமையை மீட்கின்ற அந்த தர்ம யுத்தத்தில் நாங்கள் இன்றைக்கு வெற்றி அடைந்திருக்கிறோம். தன்னந்தனியாக சுயேட்சை வேட்பாளராக ராமநாதபுரத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பொது தேர்தலில் சின்னமில்லாமல் கட்சியினுடைய கொடி இல்லாமல் தன்னந்தனியாக நான் தேர்தலில் நிற்கின்ற பொழுது சுயேட்சை சின்னமான பலாப்பழம் சின்னத்தில் 342,000 வாக்குகள் பெற்றிருக்கிறேன். பதிவான வாக்குகளில் 33.5% வாக்குகள் பெற்ற சுயேட்சை வேட்பாளர் நான் ஒருவன் தான் என்பதனை இதிலிருந்து தமிழக மக்களும் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களும் எங்கள் பக்கம்தான் இருக்கிறார்கள் என்பது நிரூபணமாயிருக்கிறது. ஒரு சுயேட்சை இந்தியாவிலே ஒருவர் வெற்றி பெற்றிருக்கிறார். இன்னொரு சுயேட்சை வேட்பாளராக நான் 33% பதிவான வாக்குகளில் 33% பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால் எங்களுடைய தொண்டர்களின் உரிமையை மீட்கின்ற அந்த போராட்டக் களத்தில் மக்களுடைய ஆதரவும் தொண்டர்களின் ஆதரவும் எங்களுக்கு தான் இருக்கிறது என்பது இந்த தேர்தல் மூலமாக நாடாளுமன்ற தேர்தல் மூலமாக அவர்கள் அளித்த ஆதரவின் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வேற கேட்குறீங்களா? ஆக இன்றைய தினம் எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக தியாகி இமானுவேல் ராசகரனுடைய சேகரனாருடைய நினைவிடத்தில் வந்து அஞ்சலி செலுத்திருக்கும் உங்களையெல்லாம் காலகின்ற ஒரு நல்ல வாய்ப்பை பெற்றதை நான் உள்ள விடைய பெருமையாக கருது என்பதை தெரிவித்து வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி உரிய விடுவார்கள். நன்றி, வணக்கம்.